நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் மே பதினைந்தாம் தேதி முதல் மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் சூரியன் ரிஷபராசிலையும் செவ்வாய் கும்பராசிலையும் பதினேழாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகியும் புதன் ரிஷபராசிலையும் குரு பகவான் மீனராசிலையும் சுக்கரன் மீனராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகுபகவான் மேஷராசிலையும் கேது பகவான் துலாம் ராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே உங்க ஜென்ம ராசியில ராகு இரண்டுல சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால எதுலையும் நிதானமா இருக்கிறது குறிப்பா குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்க கூடிய நேரம்னால பேச்சில் பொறுமையை கடைபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து பன்னிரண்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் தடைப்படும் இந்த வாரத்துல சனி லாபஸ்தானத்துல அதிசாரமா சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைது அது மூலமா இருக்கும் நெருக்கடிகளை நீங்க எதிர்கொள்ள முடியும் அதே மாதிரி நவக்கிரக நாயகனின் முதல்வனான சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில மன நிம்மதிக்கு பாதிப்பு உண்டாகும் நம்பிக்கை கொண்ட காரியங்களில் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாத நிலை இருக்கும் இரண்டாம் இடத்துல புதன் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால அவரும் உங்களுக்கு பாதகமான பலன்களை தான் தருவார் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் தாமதமாகும் தேர்வு எழுதிய மாணவர்கள் முடிவுக்காக படபடப்போட காத்திருப்பாங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால கட்டிட தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் வேலை பார்ப்பாங்க மணல் ஜல்லி வியாபாரம் அமோகமா நடக்கும் வியாபாரத்துக்காக எதிர்பார்த்த பணம் தாமதமாகும் உதவி செய்வாங்கன்னு நினைத்தவங்க மனம் மாறி நடப்பாங்க வார முற்பகுதியில சந்திரனின் சஞ்சாரம் சிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அனாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் மத்தவங்க ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதீங்க அது சிக்கலில் கொண்டு போய் வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் பன்னிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாளினர் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தொலைபேசி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதிலெலாம் வரும் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பதினோராம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இடையூறாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இரும்பு உலோகம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் கை கொடுக்கும் ஒன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு பணவரவை அதிகப்படுத்துவார் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது குடும்பத்தில் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குவார் சிக்கலை தீர்க்க பக்குவமா நடந்துக்க பாருங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கிறதுனால கவனம் தேவைப்படும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப முயற்சிகளில் தடை உண்டாக வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தைப் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக முடிக்காத பணிகளை எல்லாம் வரும் நாட்களில் முடிச்சிருவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலி காரணமாக அலைச்சல் இருக்கவங்க கிட்ட சிறிது மனசாபம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் உழைப்புக்கான ஆதாயங்கள் அடையும் வாய்ப்பு இருக்கும் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்துக்கிட்டால் தற்போதைக்கு வீண் பிரச்சனைகளை தவிர இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விலை சூரிய நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் கருத உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து மற்றும் இருபது ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க இந்த வாரத்தில் செவ்வாய் பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறதுனால இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் கடந்த கால வம்பு வழக்குகளெல்லாம் தற்போது முடிவுக்கு வரும் குடும்பத்துக்கு தேவையான நவீன பொருட்களை வரும் நாட்களில் நீங்கள் வாங்குவீங்க நாள் வரைக்கும் பன்னிரெண்டில் சஞ்சாரம் செஞ்ச சூரியன் இப்போது ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இருந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிக்கும் அளவுக்கு பொருளாதார நிலை இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துல கிடைக்கும் அதே மாதிரி சூரிய பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா நடந்துக்க பாருங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்துல பார்த்துக்கங்க சந்திரனின் சஞ்சாரம் சாதக சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க பத்தாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவதாலே இரண்டு இடங்களுமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு நிலம் வாங்கி விற்பது நல்ல லாபத்தை கொடுக்கும் பயன்படுத்திக்கங்க நட்புகளை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் கவனமாக இருக்க பாருங்க தீயவர்கள் நட்பால் அவமானம் உண்டாக வாய்ப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கும் புதன் இதுக்கு வழிவகுப்பார் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவோட இணையறதும் நீண்ட காலமா இழுபறியாக இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியும் பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து வியாபாரத்தில் வெற்றியை கொடுப்பார் புதிய கான்ட்ராக்டுகள் சிலருக்கு கிடைக்கும் பங்கு சந்தை சிறப்பா இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு அலைச்சலை தருவார் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தராது கேது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பெரியோர்களின் ஆசையால் தொழில் விருத்தி அடையும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதால எதுலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடைபெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சிக்காக நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அரசு வழி அதிகாரிகளோட உதவி சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக இருந்த பொருட்கேக்கங்கள் எல்லாம் விலகி நீங்கள் போட்ட முதலீட்டை விட அதிகப்படியான லாபங்கள் அடைய முடியும் வேலைக்கு போறவங்களுக்கு அதிகாரிகள் கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகி சுமூகமான நிலை இருக்கும் உங்க உழைப்புக்கான பலனை இப்போது நீங்க முழுமையா அடைவீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வதும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை எட்டு ஒன்பது மணி முதல் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் இதுலையும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து பனிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டு பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது லாபஸ்தானமான பதினொன்றில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்கள் கிட்ட இருக்கும் இருந்தாலும் சற்று நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு வகையில் அலைச்சல் சிரமங்களை கொடுத்தாலுமே வார இறுதியில் முன்னேற்றகரமான பலன்களை தருவார் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் சிறப்பாகவே இருக்குது ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலுமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்களெல்லாம் விலகும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு இடம் மாறுவதாலே புதிய தொழிலுக்கு திட்டம் தீட்டுவிங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களுக்கு பார்ட்னராக சேருவாங்க புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால வாக்கு சாதுரியத்தினால புதிய நட்புகளை உருவாக்குவீங்க எதிர்ப்புகளையெல்லாம் தாண்டி வியாபாரம் செய்வீங்க குரு பகவான் சிறப்பான நிலையில் சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானத்தில் எந்த சிக்கலும் ஏற்படாது தொழிற்சாலை மருந்து கம்பெனி மருத்துவமனை உணவு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் கலைத்துறையினர் பிரபலமாக அடைவாங்க சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனாலே உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் செய்வீங்க ராகு பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனாலே மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனாலே ஆலய தரிசனம் செய்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பண தேக்க நிலை இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் உண்டாகும் இயற்கை உணவுகளை உட்கொள்வது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சில எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைத்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் சனி ஒன்பதில் சஞ்சாரம் செய்யறதுனால வேலையாட்களின் ஒத்துழைப்பு நல்லாவே இருந்து நீங்க எடுத்த வேலைகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியும் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம்ங்கிறதுனால சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாம நிதானத்தோட செயல்பட்டா போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் லாபஸ்தானமான பதினொன்றில் ராகு சஞ்சாரம் செய்யறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்கள் கிட்ட இருக்கும் இருந்தாலுமே சற்று நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மன நிம்மதி உண்டாகும் மத்தவங்க பணியையும் நீங்க சேர்த்து செய்ய வேண்டிய நிலை இருந்தாலுமே அதற்கான ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதும் படிக்கும் மாணவர் உங்களால் முடிந்த உதவி செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பனிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது கடகராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள கடகராசி அன்பர்களே உங்க ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் இருக்கும் இடத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமா இது இருக்கும் ஒரு பெரிய இடத்தோட நட்பு மூலமா பொருளாதார அனுகூலங்களை இந்த வாரத்தில் நீங்க பெறுவீங்க அதே மாதிரி சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க உங்க ஆலோசனைகளால பலரும் நன்மை அடைவாங்க செல்வம் செல்வாக்கு எல்லாமே உயரும் சந்திரனின் நான்காம் இட ஐந்தாம் இட நகர்வுகளில் நல்ல பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பயிற்சி சிறப்பாக நடக்கும் வெளியூர் பயணங்களால தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீடு நிலங்கள் வாங்க வாய்ப்புகள் எல்லாம் அமையும் புதன் பதினோராம் இடத்துல சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால மருத்துவத்துறை மாணவர்கள் சிறப்பாக தேர்ச்சி பெறுவாங்க அரசு வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கிரன் குருவோடு இணைந்து பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலே வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் கிடைக்கும் உங்க அறிவாற்றலும் கலை நயத்தோடு வெளிப்படும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பங்களெல்லாம் தீரும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து சங்கடத்தை தருவார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க ராகு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால குறுக்கு வழியில் செல்ல சிலர் நினைப்பீங்க அதனால நல்ல பலன் கிடைக்காது வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை கொடுக்கும் அரசு பணியில் இடமாற்றம் ஏற்படலாம் கேது நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வழியில் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவி

உங்களால முடிந்த உதவிகளும் செய்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே உங்க அதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான பத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கு அடைவீங்க குருசுக்கரன் எட்டுல சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற இடையூறுகள் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் ஏழு எட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தோடு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எங்கிருந்தாவது எதிர்ப்புகள் வரும் இருந்தாலும் சாமர்த்தியமா அதை முறியடிப்பீங்க மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று தாமதமாவே கிடைக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கும் புதன் ஏற்றமான பலன்களை தருவாரு வழக்கமான வருமானத்துல தடைகள் இருக்காது நிலம் வாங்கணுங்கிற ஆசை சிலருக்கு நிறைவேறும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு இடப்பயிற்சி ஆறாரு இந்த காலகட்டம் உருவாக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனமாக இருக்க பாருங்க குரு பகவான் எட்டுல சஞ்சாரம் செய்கிறதுனாலே அங்கிருந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு வியாபாரத்தில் கணிசமான லாபம் பெறுவீங்க தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க பணப்பிரச்சனைகள் குறையும் உழைப்புக்கு தகுந்த வருமானத்தை பெறுவீங்க சுக்கிரனும் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சுறுசுறுப்பா நடந்த திருமண பேச்சுவார்த்தையில் சிக்கல் உருவாகும் இருந்தாலும் குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால பெரியவர்கள் அதை தீர்த்து வைப்பாங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு வந்து மன சங்கடத்தை உண்டாக்கும் மருத்துவரை பார்த்து ஆலோசனை செய்துக்கிறது நல்லது ராகு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனாலே திடீர் பணவரவுகள் உண்டாகும் அசையா சொத்துக்களை வாங்குவீங்க கேது மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனாலே சிக்கலான காரியங்களில் விடுபடுவீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க சகோதர உறவுகள் இயற்கை உணவுகளை உட்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சில் நிதானத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்க தனித்திறமையால ஒரு சில அனுகூலங்கள் அடைவீங்க நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைப்படக்கூடிய நேரம்கிறதுனால கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலி கூடுதலாக இருந்தாலுமே அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் வேலையை முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு மேற்கொள்வதும் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து மற்றும் இருபது கன்னிராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே ஆண்டு குரு பகவான் சுக்கிரனோட ஏழில் சஞ்சாரம் செய்கிறதுனால விதத்திலையும் ஏற்றங்களை நீங்கள் பெறுவீங்க சனி அதிசாரமாக ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெறுவீங்க உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் அதிபதி புதன் சூரியனோட ஒன்பதில் சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் தொடர்புகள் மூலமாக சிறப்பான ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது சூரிய பகவான் ஏழாம் இடத்துல ஏற்றத்தோட சஞ்சாரம் செய்யறாரு மனைவி உங்களை புரிஞ்சுக்காம நடப்பாங்க அதனால மனவேதனை படுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சில நாட்கள் வெளியூர் செல்வீங்க சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சில நாட்கள் வெளியூர் செல்வீங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து சமசப்தம பார்வையா உங்க ராசிய பார்க்கிறாரு கடன்களை அடைந்து நிம்மதியோடு இருப்பீங்க குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் இந்த இரண்டு வகையிலையுமே அனுகூலம் அடைவீங்க புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யாதனால கணினித்துறை கணிசமான லாபத்தை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல பலனை கொடுக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு அடைவாங்க அரசு துறையில பதவி உயர்வு கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல பதில் வரும் ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு நகர்றாரு நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக பழக பாருங்க கடன் கொடுத்தா கண்டிப்பாக எழுதி வாங்க பாருங்க சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரத்தில் புது புது முறைகளை புகுத்துவிங்க கிடைக்கும் வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவீங்க ராகு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மருத்துவ செலவுகள் வரும் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட பேசாதீங்க ஏது இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானத்துக்கு பாதகம் இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்குவதற்கான அனுகூலங்கள் உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது திருமண சுபக்காரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினை தெல்லாம் நிறைவேறும் கடந்த காலங்களில் நீங்க செய்த பணிகளுக்கான ஆதாயங்களை இப்போ நீங்க அடைவீங்க அரசு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாகவே இருக்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான செயல்களை இப்போ நீங்கள் மேற்கொண்டால் அதில் அனுகூலங்களை பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதோட எதிர்பார்த்த பதவி உயர்வையும் அடைவீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தின் தொடர்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் இந்த வாரம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கேமன வழிபடுவதும் படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதும் உங்களுக்கு நல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினாறு மற்றும் பதினேழு துலாம் ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதி சுக்கிரன் குருவோட ஆறுல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால இல்லத்தரசிகள் இணக்கமா இருக்க மாட்டாங்க மருத்துவ செலவுகள் வந்து போகும் சந்திரனின் சஞ்சாரம் வார இறுதியில் தொழிலுக்கு உதவிகரமாயிருக்கும் பங்கு பரிவர்த்தனை ஏற்றம் தரும் ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு இதனால ரியல் எஸ்டேட் தொழில் பிரமாதமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை முறியடிப்பீங்க மறைமுக எதிரிகள் மறைந்து போவாங்க எட்டாம் புதன் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால மருத்துவ ஆராய்ச்சி துறையில் மகத்தான பலன் கிடைக்கும் டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நகைகள் வாங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீங்க நல்ல நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் வங்கி கடன் பெற்று அது மூலமாக வருமானத்தை அதிகரிப்பீங்க வக்ரகதியில் பின்னோக்கி வந்த சனி பகவான் உடல் சோர்வையும் மன சோர்வையும் ஏற்படுத்துவாங்க சிறு விபத்துகளை சிலர் சந்திக்க நேரிடும் கேது ஏழாம் இடத்துல சஞ்சா சாரம் செய்யறதுனால வீட்டில் அடாவடித்தனமாக பேசாதீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கேது ஒன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் தாக்கம் உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா கடுமையான நெருக்கடி இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க பாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலுமே பதினேழாம் தேதியிலிருந்து செவ்வாய் ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்தவித நெருக்கடிகளையும் சமாளித்து ஏற்றமடையும் வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து நடந்துக்கிட்டால் போட்ட முதலீட்டை எடுத்துட முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது வாக்குறுதிகள் கொடுக்கறது இதையெல்லாம் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு கூடுதலாயிருக்கும் உங்க உழைப்புக்கான பலன் அடைய உடன் இருக்கவங்களே இடையூறுகளை செய்வாங்க உங்க பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பு அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சூரியனை வணங்கி நமஸ்காரம் மேற்கொள்வதும் ராகு காலத்தில் துர்க அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடுவதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்துல குரு சுக்கரன் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி படிப்படியா நிம்மதி உண்டாகும் தற்போது நான்கு சஞ்சரிக்கும் செவ்வாய் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து ஐந்துல சஞ்சரிக்க இருக்கிறதுனால நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் இருந்த ாலுமே வெளிநபர்கள் செய்யும் செயல்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவு உண்டாகும் சூரியன் கலஸ்தரஸ்தான சஞ்சாரம் செய்யறதுனால மனைவி கோபப்பட்டு தாய் வீட்டுக்கு செல்வாங்க அவங்கள சமாதானப்படுத்தி அழைத்து வருவீங்க சந்திர பகவான் இடம் மாறுதல்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீண்ட காலம் இழுபறியா இருந்த சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபம் பெறுவீங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருந்த ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி பயிற்சியாராரு யார்கிட்டையும் வாக்குறுதிகள் உறுதிமொழி இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி செஞ்சா வாக்கு தவறி அவமானப்படுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கும் புதன் அரசாங்க வேலையில அதிக உற்சாகத்தை தருவாரு மேலதிகாரிகள் உங்க முதுகில் தட்டி கொடுப்பாங்க ஊழியர்களின் வேலை திறன் முதலாளியும் மகிழ்ச்சிப்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் இரட்டை லாபத்தை கொடுப்பாரு ஒன்பதாம் பார்வையால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும் விட்டு போன வேலைகள் நடக்கும் குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் இந்த இருவகை அம்சங்களால தொழிலில் ஏற்றம் பெறுவீங்க சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தாய் வகையில் மருத்துவ செலவுகள் வரும் பிள்ளைகளின் செய்கை உங்க மனசை சங்கடப்பட வைக்கும் யாரையும் கோபமா பேசாதீங்க அப்படி செஞ்சா ஒரு உடைந்து போகும் ஆறாம் இடத்துல ராகு அற்புதமான பலன்களை தருவாரு கேது பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பட்ட துன்பங்கள் உங்களை விட்டு விலகி போகும் உறவினர்கள் மத்தியில் உங்க செல்வாக்கு கூடும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் மிக சிறப்பா இருக்கும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறையும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அரங்கேறி மகிழ்ச்சியை உண்டாக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் வரும் நாட்களில் நிறைவேறக்கூடிய யோகம் உண்டாகும் தொழிலுக்காக நவீன கருவிகள் வாங்கும் வாய்ப்பு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் உண்டாகும் ஒரு பெரிய மனிதரோட ஆதரவால உங்கள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம மறையும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதோட உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட சாதகமான நிலை உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகள் மூலமா அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்கிறது மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினாறு பதினேழு மற்றும் இருபது தனுசு ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றுள்ள சனி வலிவா சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சி அடைவீங்க மாதக்கோலான சூரியன் ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும் சுக்கிரன் நான்கில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அசை அசையா சொத்து வகையில் அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு இதெல்லாம் உண்டாகும் கேது பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய செயல்களில் ஈடுபட்டால் அதில் ஆதாயங்களை அடைய முடியும் உற்றார் உறவினர்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் அறிந்து ஒற்றுமையான நிலை இருக்கும் அதே மாதிரி சூரியன் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யறதுனால புதனும் அவரோடு இணைந்திருக்கிறதுனால நடக்குமா நடக்காதான்னு பட இருந்து காத்திருந்த அரசாங்க வேலை நல்ல முறையில் முடிந்து மன நிம்மதியை உண்டாக்கும் நீங்கள் சமர்ப்பித்த ஆவணத்தில் அதிகாரிகள் தாமதம் இல்லாமல் கையெழுத்திடுவாங்க சந்திரனின் சஞ்சாரம் அவ்வளவு சாதகமாக இல்லை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மிகவும் சிரமப்படுவீங்க பிள்ளைகள் பற்றிய கவலை சிலருக்கு மனசவாட்டும் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி யாராரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை பெண்கள் வாங்கி சேர்ப்பீங்க கணவனோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதியா இருப்பீங்க குரு பகவானும் சுக்கிரனும் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யறதுனாலே தொழில்துறைகள் இருக்கும் சீரியல் நடிகர்கள் வருமான பற்றாக்குறையால் சிரமப்படுவாங்க சனி பகவான் விஜய வீரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இது அவருக்கு சொந்த வீடாக இருக்கிறதுனால போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடு சிறப்பாக இருக்கும் உங்கள் வாத திறமையால் உங்கள் செல்வாக்க உயர்த்துவீங்க ராகு ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வெளிநாட்டு உதவியால் வியாபாரம் விருத்தியாகும் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திடீர் பணவரவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு புதிய முதலீடுகள் செய்வீங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூலத்தை கொடுக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல நிலை அடையும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் விருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவுகளும் கிடைக்கும் வேலையாட்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடிகளெல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் பெண்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும் துர்க்கையம்மனை தரிசிப்பதனாலேயும் உங்கள் கஷ்டங்களெல்லாம் குறையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது மகர ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் அன்புள்ள மகர ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டில் சனி மூன்றில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் நிதானத்தோடு இருக்கிறது நீங்கள் நல்லதாக நினைத்து பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்கள் ராசிக்கு சர்ப்ப கிரகங்கள் கேந்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவை அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் இதெல்லாம் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது சூரியனோட புதன் இணைந்து சஞ்சாரம் செய்யறதுனால மருத்துவம் கல்வித்துறை ஆடிட்டர்கள் இவங்களெல்லாம் சிறப்பான பலன்களை பெறுவாங்க கம்ப்யூட்டர் தொழில் அமோகமாயிருக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவாங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட உங்களுக்கு எந்த வகையிலையாவது பணம் வரும் புதிய வீட்டில் குடியேறும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் அரசு வழியில ஆதாயங்கள் கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் செவ்வாயும் இந்த அனுகூலங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க செவ்வாய் சுக்கிரன் இணைவு குடும்பத்துல சலசலப்ப உண்டாக்கலாம் மனசை அலைப்பாய விடாதீங்க பெண்கள் விஷயத்துல சருக்கள் ஏற்பட்டா சங்கடத்துல கொண்டு போய் விடும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க சனி பகவான் இரண்டாம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரு இது அவருக்கு சொந்த வீடு எதிரிகளின் தொல்லைகள் தீரும் பொறியியலாளர்கள் எலக்ட்ரீஷியன் ஃப்ளம்பர் மெக்கானிக் இவங்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க நேரம் போதவில்லைன்னு நீங்கள் நினைக்கும் அளவுக்கு தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் ராகு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு ஊழியர்கள் தங்களோட கவனக்குறைவால் சிக்கலில் சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் கேது பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனாலே இழுபறியா இருந்த காரியங்களெல்லாம் முடிவடையும் ஆன்மீக பணிகளில் அதிக நாட்டம் காட்டுவீங்க சேவை திறத்தால உங்கள் செல்வாக்கு உயரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துற அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் தாமதமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் தற்போது இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது ஒரு சில நேரங்களில் நீங்களே நேரடியாக செயல்படுறதுனால மீன் பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும் இப்போது இரண்டில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து மூன்றில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால ஒரு சில அனுகூலங்களை நீங்க பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது மற்றவங்க சொல்வதை கேட்டு குழம்பிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளிக்க முடியும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் இருபது கும்பராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே உங்க ராசிக்கு இரண்டுல குரு சுக்கரன் சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார ரீதியா அனுகூலமான நிலையை அடைவீங்க எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் சிறப்பான உடலமைப்பு பெறுவீங்க ஜென்மராசியில் செவ்வாய் நான்கில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துறதும் தூர பயணங்களை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது பொதுவாக எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது சூரியன் நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால முடிக்க முடியாத காரியத்தை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை செய்வீங்க புதனும் நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துவார் தொழில்துறையில் சிக்கலான விஷயங்களை கூட சரி செய்வீங்க மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் எடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க கேட்டு கிடைக்காத நிலம் தானா கைக்கு வந்து சேரும் கட்டிட தொழில் சிறப்பா நடக்கும் சுக்கிரனும் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்களின் வருகையாலே வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் இளைஞர்களுக்கு காதல் கூடி வரும் அரசு வேலைக்கு சிலர் ஆசைப்படுவீங்க அது நிறைவேறும் ஆசிரியர்கள் காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக ஏற்றமான வாரம் உங்க சிந்தனை திறனாலே தொழிலிருந்த சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பீங்க சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால காதலில் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு வெளியூர் பயணங்களில் அவ்வளவு நன்மை இருக்காது அரசாங்க கான்ட்ராக்டுகள் கடுமையான போராட்டத்துக்கு பின்னரே உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்துல ராகு சகோதர உறவுகளால் நன்மை உண்டாகும் சிலர் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க ஒன்பதாம் இடத்துல கேது சுற்றுலா பயணங்களால சுகத்தை அனுபவிப்பீங்க குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக அதிகம் செலவு செய்வீங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல நிலை அடைவீங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கடந்த காலங்களில் இருந்த பொருட்கேக்கங்களெல்லாம் விலகி போட்ட முதலீட்டை விட நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால புதிய வேலைகளை பெற முடியும் நீங்க எதிர்பார்த்த வங்கி உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு மதிப்பு மிகுந்த பதவிகள் தேடி வரும் நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க வேலைபிள் இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றும் பலம் உண்டாகும் நல்ல நட்புகள் உங்களை தேடி வரும் கடந்த கால வம்பு வழக்குகளெல்லாம் இருந்த இடம் தெரியாம மறையும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு நல்லது மீனராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றுல சூரியன் புதன் சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் தனித்திறமையால எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீங்க குரு ஜென்மராசியில சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்யறதுனால நெருங்கியவர்களின் உதவியால பொருளாதார அனுகூலங்களை நீங்க அடைவீங்க ராகு இரண்டுல சஞ்சாரம் செய்யறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறதும் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மண்ணை தூண்டினாலுமே பொன்னா கிடைக்கும் காலம் இது குரு செவ்வாய் சேர்க்கையால மணல் வியாபாரமும் அமோகமா நடக்கும் செங்கல் ஜல்லி பற்றாக்குறையால கட்டிட தொழில்கள் சிலருக்கு முடங்கும் நீண்ட காலமா இழுபறியா இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சகோதரர்களுக்கிடையே பாக பிரிவினை நடக்கும் மன வருத்தம் இல்லாம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க உங்க ராசி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யதுனனாலே கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க ரிலீஸ் ஆகாம இருந்த படம் வெளிவரும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்கும் கணினித்துறையில சாதனை படைப்பீங்க பங்கு பரிவர்த்தனையில முதலீடு செய்வீங்க போட்டி பந்தயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் சனி பகவானால எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு புதிய முதலீடுகளை செய்வீங்க கவர்ச்சியான விளம்பரங்களை கண்டு ஏமாந்துடாதீங்க திருமண வயது அடைந்த பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும் ராகு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும் கடுமையா பேசினா வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கேது ஆயுஷ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் வரும் நாட்களில் நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இப்போதைக்கு இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிலையும் நிதானம் செயல்பட்டா போட்ட முதலீட்டு எடுக்க முடியும் கூட்டாளிகளின் உதவியால ஒரு சில ஆதாயங்கள் அடையும் யோகம் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உடனிருக்கவங்க அனுசரித்து நடந்துகிட்டா எவ்வளவு பெரிய நெருக்கடிகளையும் சமாளிக்கும் பலம் உண்டாகும் உத்தியோகத்தில் மற்றவங்க வேலைகளையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருந்தாலுமே நிலைமையை சமாளித்து நல்ல பெயர் எடுப்பீங்க வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு மேற்கொள்வதும் துர்கையம்மனுக்கு ராகு காலத்தில் தீபமேற்றுவதும் உங்களுக்கு நல்லது